தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரபு கண்ட்ரிஸ் வர போகிறவங்க வந்து எந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரியான விஷயம் சொல்லலை. நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களோட சம்பளமும் குறைவாக இருக்கும், அதே சமயம் செலவு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த செலவை கம்மி பண்ணுற மாதிரி இந்தியாவிலேருந்து எந்த மாதிரி பொருளை கொண்டு வந்தால் அவங்க இங்கே கொஞ்சம் ஈஸியாக தன் லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த லட்சக்கணக்கில் வாங்குறவங்களாம் இந்த வீடியோஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எது கொண்டு வரணும் மெயினாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அரபு கண்ட்ரிஸ் வரும்பொழுது ட்ரெஸ்ஸஸ் தாங்க, சரிங்களா? ட்ரெஸ்ஸஸ் வந்து கட்டாயமாக கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிற ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய துணி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரொம்ப அதிகமான காஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு 1 இயர் 2 இயருக்கு ஆகிற மாதிரி யோசிக்காமல் நல்லா தைச்சியோ இல்லை டிஷர்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இன்னர் வியர்ஸும் நம்ம ஊரில் தான் குவாலிட்டியாக கிடைக்கிது, இங்கே ஒன்றும் பெருசாக குவாலிட்டியாக கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்படியே கிடைச்சாலும் அதிகமான ரேட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னா பொண்ணுங்களை விட்டுருங்க. நமக்கு ஒரு பாய்ஸ் அப்படின்னா என்ன தேவைப்படும், சாதாரணமாக சோப்பு தேவைப்படும் இல்லையா, ஷாம்பு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேவைப்படும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை சோப்பு ஆகிடும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பண்டிலாக பிடிச்சி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே செலவு கம்மியாகும். ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் 20-30 ரூபாவில் வாங்குகிற சோப்பு இங்கே பார்த்திங்க அப்படின்னா 40-50 ரூபாவில் வாங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி தான் பேஸ்ட்டு, ஈவன் டங் கிளீனரு, ரேசரு, நல்ல குவாலிட்டியாக நம்ம ஊர்லேயே குவாலிட்டியாக கிடைக்கிற விஷயத்த வாங்கிட்டு வந்துடுங்க. காஸ்மெட்டிக்ஸில் இது பூரா அடங்கிடும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சார்ஜர் டைப்பு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் சார்ஜர் டைப்பு. மேபி இங்கே ஒரு சிலருக்கு வந்து நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க டக்குன்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கேயே ஒரு ப்ளக்கு கிடைக்குது, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கைக்கு, ஏன்னா ஒரு சிலர் வந்து அது தெரியாமல் 2-3 நாள் கஷ்டப்படுறாங்க இங்கே வந்துட்டு சார்ஜர் இல்லாமல். ஸோ அந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிலர் சாப்பாட்டு பிரியர்லாம் இருப்பீங்க, அவங்க கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் கொண்டு வந்துடுங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா அந்த மாதிரியான பொருட்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து அதுவும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் குவாலிட்டி அப்படின்னாவே ரொம்ப ரேட்டு தான், தேவையில்லாத செலவுலாம் இருக்கும். பெருசாக நிறைய விஷயம்லாம் நான் சொல்ல விரும்பலை, குட்டி குட்டி விஷயம். அதாவது வந்து ஒரு சாதாரணமாக ஹவுஸ் டிரைவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் தென் பை, சீ.